ஹை மெச்சது உங்கள் ஸ்மார்ட்மேன் சேனல் இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மாப்பிள இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அதை பார்த்தீங்கன்னா OB30 அப்டேட் மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ எவாலியூஷன் கண்ணு அப்புறம் வந்து குளோவல் 2 வருது எக்கச்சக்கமான அப்டேட் இருக்கு மாப்பிள எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கூடவே வந்து ஒரு லைக் அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்கன்னா சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட்டுக்கு போயிடலாம். வேற மாதிரி அப்டேட் அதாவது பார்த்தீங்கன்னா OB30 பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்ணை பற்றி பார்த்துருந்தோம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் மாப்பிள என்ன மாப்பிள சொல்கிற ஷார்ட் கன்னு சொல்லிட்டு வேற ஏதோ கண்ணு காமிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னடா கண்ணு இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணு மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கண்ணா மாப்பிள அதாவது நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தானா அந்த ஷார்ட் கன் வச்சு அடிச்சிக்கலாம். இதே மாப்பிள இன்னொரு கண்ணு இருக்கு மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பரில் ட்ரீட்மெண்ட் கண்ணு விட்டுருக்கானுங்க. சரி பார்த்தீங்க உங்கள் எனிமி வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுது உங்கள் எனிமின்ற பார்த்தீங்களா உங்கள் ஃப்ரெண்டு மாப்பிள அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சண்டை போட்டுருக்கேன் எனக்கு இங்கே ஸ்னைப்பர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவன் அடிச்சான பவர் ஏற்றி விட்டுறா மாப்பிள அந்த மாதிரி தான் இருக்குது. ரெண்டு கண்ணில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று வந்து லாங் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க எனக்கு இதை பற்றி தெரிஞ்சாகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் அப்டேட் அதாவது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது மாப்பிள ஒரு பெட்டு ஸ்கின் மாப்பிள பெட்டு ஸ்கின்னா அப்படின்னு இல்லை பெட்டு தான் மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா டைகர் பெட்டு இன்னும் வரல அதுக்குள்ளே இந்த பெட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதான் 30 அப்டேட் அது 29 நல்லா நான் வச்சியா செர்றா மாப்பிள என்ன கரமும் இருக்கட்டும் அந்த பெட்டுக்கு பவர் என்ன இந்த பெட்டு எப்போ வரப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 அப்டேட் வந்ததுக்கப்புறம் வரும். இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பவரே அதாவது பார்த்தீங்கன்னா எவரி அதாவது பார்த்தீங்கன்னா சேப் சூன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்க் ஆகும் இல்லை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் ஜோனில் வரும்ல அதே மாதிரி வரும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கைன் இபி அதாவது பார்த்தீங்கன்னா இபி வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிட்டே இருக்குமா எவ்வளோடா அதிகரிக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம். அந்த ஜோன் சிங்க் ஆகும்போது எல்லாமே எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஏறிட்டே இருக்குமா இபி பாயிண்ட்டு அதான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு பவர் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி ஓகே அதெல்லாம் உடனே நெக்ஸ்ட் எவாலியூஷன் மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா எவாலியூஷன் கண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடும். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் எவாலியூஷன் கண்ணு லீக் ஆயிடுச்சு ஃபஸ்ட் லெவலேருந்து செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல் அப்படி ஃபுல்லாக பார்த்துங்க என்னடா மாப்பிள கண்ணு இது எனக்கு புரியவே இல்லை மாப்பிள ஃபஸ்ட் கண்ணு பேர் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் வந்து எவாலியூஷன் கண்ணு அது எங்களுக்கு தெரியாதா கில் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்க என்ன கண்ணுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சா நான் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதை பற்றி இப்போ பார்த்துட்டே வாங்க. இதான் வந்து கில் எஃபெக்ட்டு கில் எஃபெக்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு பங்கமான கில் எஃபெக்ட் தான் இது வந்து அந்த ஏகே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஃபுல்லாக அந்த மூஞ்ச பார்த்துங்க ரொம்ப கொடூரமாக தான் இருக்குது. சரி ஓகே மாப்பிள லாஸ்ட்டாக எமோட்டு பார்த்தீங்க இதோட எவாலியூஷன் எமோட்டு என்ன கண்ணுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது இந்த எமோட்டு பாருங்க மாப்பிள இதான் வந்து ஃபுல் லெவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோட்டோட தெரியும். எமோட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கேரில் கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்லுது 2-3 கலந்து அடிச்சிருக்காங்க. சரி அந்த அளவுக்கு இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எவாலியூஷன் கண்ணு அப்படி என்ன மாப்பிள இதோட பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிடலாம் ஃபேமஸ் கண்ணு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் எவாலியூஷன் ஃபேமஸ் தான் வரப்போன்னு சொல்லிட்டு அதோட எமோட் பார்த்தீங்க வேறு லெவலில் இருக்கும். ஃபேமஸ் கண்ணை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதோட இதோட பவர்லாம் இன்னும் எதுவுமே லீக் ஆகலை இதோட ஸ்கின்னு அப்புறம் வந்து கில் எஃபெக்ட் அப்புறம் எமோட்டு இதெல்லாம் வந்து லீக் ஆயிருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எவாலியூஷன் ஃபேமஸ்ஸு ஃபேமஸில் எவாலியூஷன் வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணி யார் யார் ஃபேமஸ் எடுத்து ஆடிங்க மாப்பிள நான்லாம் ஃபேமஸில் அந்த காலத்தில் ஆடினாங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஒரு அளவு நல்லா ஃபேமஸாக தான் இருந்துச்சு ஆனால் பட் இப்போ இல்லை மாப்பிள இப்போலாம் எவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆச்சு ஆடுறான்னு தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் வரப்போகுது மாப்பிள நியூவாக வந்து ரெண்டு கேரக்டர் வரப்போது ஆனால் அது பேரில் ஒன்றும் லீக் ஆகல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பேசி ஒன்று ஆக்டிவ் ஸ்கில் பேசி ஸ்கில் பார்த்தீங்க என்னடா ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீ எனிமி அதாவது பார்த்தீங்கன்னா எனிமி கூட சண்டை போட்டு நீ அமைதியாக கொஞ்சம் நேரம் அதில் உசுரோடு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HP வரும் மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா 5 HP வருமா அதை வந்து நீ ஃபுல் லெவல் பண்ணினா அதை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு மாப்பிள ஃபுல்லாக லெவல் பண்ணினா உங்களுக்கு வந்து 30 HP வருமா இது வந்து பேசி ஸ்கில் அதை பார்த்தீங்கன்னா மிஸ்டி கேரக்டர் ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வரப்போகுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மிஸ்டி கேரக்டர் அதனால் பேரில் இன்னும் எதுவும் லீக் ஆகல. ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 HP வரும் லாஸ்ட் லெவலில் அதாவது பார்த்தீங்கன்னா 6th லெவல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 HP வரும் அதை வந்து எனிமி கூட நீங்கள் சண்டை போட்டு உசுரோடு இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட் கூட எல்லாம் ஒரு சண்டை முடிஞ்சாலே உங்களுக்கு வந்து அந்த HP ஏற ஆரம்பிச்சிடும் நல்லா நம்ம வச்சிங்க ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அதை என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர் அது வந்து பேசி இது வந்து ஆக்டிவ் ஸ்கில் இது வந்து பங்கமாக வந்து இந்த மோக்கா கேரக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதேமாரி பவர் தான் வேறு லெவலில் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப்படி என்னடா சொல்லிகிட்டே இருக்காதா பவர் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி கூட சண்டை போடுறீங்க அவனை நாக் பண்ணிட்டு எப்படியா இருந்தாலும் சரி இந்த பற்றி என்ன நினைக்கிறேன் மாப்பிள மோக்கோ ஸ்கில் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் ஆனால் பட் எனிமி நீங்கள் உங்கள் ஸ்குவாடே உங்கள் ஸ்குவாடிக்கே காமிச்சு கொடுக்கும் நல்லா நம்ம வச்சுக்கோங்க உங்கள் ஸ்குவாடிக்கே காமிச்சு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குளோவல் மாப்பிள அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குளோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்டேட்டில் வந்துக்கிற குளோவாலே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏதோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருக்குது ஆனால் இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரில நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த கேரக்டர் உண்மையிலே பிடிச்சிருக்குது ஏன்னா வந்து மோக்கோ கேரக்டர் அளவுக்கு வந்து ஒர்த்தான கேரக்டர் தான் அந்த கேரக்டர் பவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியும் ஒரு எனிமியை நாக் பண்ணிவிடுவோம் நம்ம ஸ்குவாடோடு சேர்ந்து அந்த ஒரு ஒருத்தனை நாக் பண்ணால்
காமிச்சா போதும், அவங்க ஸ்குவாடில் அந்த 30 மீட்டர் சர்க்கிள்குள்ளே எத்தனை பேர் இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். அதனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு. இந்த குளோவலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளோவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறதுனே தெரில. சரி ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு மாப்பிள்ள, இந்த அப்டேட்டில் வரப்போ எல்லா கண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கும் மாப்பிள. எந்தெந்த கண்ணு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் வருதா, அதை பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் ஸ்கின் வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீடியம் ரேஞ்ச், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேரு உட்பேக்கரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கின் வரப்போகுது. அதில் வந்து ஃபேரஃபெல்லுக்கு ஒரு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பங்கமாக வரப்போகுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அந்த கண்ணுக்கு எல்லாத்தையுமே வரப்போகுது. அப்புறம் வேறு என்னடா கண்ணு வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபுல்லாகவே நான் கட்டுறேன் எல்லா கண்ணுக்கும் அப்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த என்ன சொல்கிறது இந்த அப்டேட்டில் வரப்போகிற எல்லா கண்ணும் பார்த்தீங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இது இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்கின், அதனால மாப்பிள்ள பூரி சுடுற கட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கொண்டு வர போகிறானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஸ்கின் இருக்குல்ல, பேட் ஸ்கின் பூரி சுடுற கண்ணு எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரு எவாலியூஷன், அப்புறம் வந்து என்னடா மாப்பிள்ள ஃபுட்பால் மாதிரி ஏதோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வரப்போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணுக்கு ஒரு ஸ்கின், அப்புறம் க்ரோஸாக ஒரு ஸ்கின், அப்புறம் ஏஊஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா A94, அப்புறம் வந்து ஒரு கட்டான ஸ்கின் வருது. அப்புறம் வந்து பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது எது எது வருது மாப்பிள, அதை பார்த்தீங்கன்னா டபுள் பேர்லாம் ஒரு ஸ்கின் கூட இல்லை. நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து டபுள் பேர்லுக்கு ஸ்கின்னே இல்லை, அதை பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் ஸ்கின் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலர் ஸ்கின் வரும், அது ரெண்டு தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் வந்துன்னா பண்டல்ஸ் மாப்பில், பண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன 30 அப்டேட்டில் வரப்போகிற பண்டல்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமான வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்ஸ்லாம் எல்லா பண்டல்ஸும் இருக்குது. உங்களுக்கு எந்த பண்டல் பிடிச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு அளவு வந்து பிளர்ராக தான் தெரியும், சரி பார்த்துங்க. அப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பண்டல் இருக்குது, அது வந்து பாகிஸ்தான் அப்படி தான் இருக்குது பச்சை கலரில் பார்க்குறதுக்கே. எனக்கு வந்து ஸ்பெஷலி அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சரி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பண்டல் பங்கமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பண்டலுமே ஓரளவுக்கு பங்கமாக தான் இருக்குது. ஒன்று ரெண்டு தான் முக்கியம் இருக்குது. லேடிஸ் பண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும், ஜென்ஸ் பண்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-15 இருக்கும். அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்கானுங்க, அதில் இப்போ லேடிஸ் பண்டல் எப்படியும் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கோட் மாப்பில், அதை பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட் சீசன் 9 ரிவார்டு பார்த்திங்க, அதை பார்த்தீங்கன்னா M4A1, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோடில் நீங்கள் வந்து அந்த இது கொடுப்பானுங்க. அப்புறம் வந்து நார்மல் ரேங்கில் ஏஓஜி கண்ணு கொடுக்குறானுங்க மாப்பிள, அதாவது பார்த்தீங்கன்னா ஏஓஜி கண்ணு கொடுக்குறானுங்க, ஏஓஜி ஸ்கின் கொடுக்குறாங்க, கண்ணு கொடுக்குறாங்கன்ற மாதிரியா ஸ்கின் கொடுக்குறானுங்க. அதோட பவர்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கா. சரி பார்த்துங்க, கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு அப்புறம் வந்து பிளாட்டினம் இது ரீச் ஆனாலே கொடுத்துருவாங்க. இது வந்து பெரிய அப்டேட்லாம் ஒன்றும் கிடையாது, அதை பார்த்தாலாம் எப்படியும் கொடுத்துருவாங்க. பெரிய லெவல் பவர்லாம் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும் நார்மலாக வந்து ஒரு சிங்கிள் டேமேஜ் அப்படின்லாம் மேக்சின் ப்ளஸ் இந்த மாதிரி தான் அதெல்லாம் கொடுப்பானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் இருக்குது மாப்பிள. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் மாப்பிள இவ்வளோ நேரம் வீடியோ பேசிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே, இந்த அப்டேட்லாம் கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். அதில் வந்து ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எவாலியூஷன் ஃபேமஸை வச்சு நீங்கள் எத்தனை பேர் ஆடுவீங்க, அதை மாப்பிள நான்லாம் ஃபேமஸ் எடுத்து அச்சு தூக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி வேற மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அது நாமெல்லாம் எப்படி ஃபேமஸ் எடுத்து ஆடுவோன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓகேவா, அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மாப்பிள? எந்த அப்டேட் நான் OB30 அப்டேட்டை பற்றி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எது அப்டேட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் மாப்பிள நெக்ஸ்ட் வரப்போ தான் 30 அப்டேட்டில் அப்படியே நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.